ஆமாமா அதுவும் திட்டமிட்டு நடந்த கொள்ளை. நல்ல வேலை திருட வந்தவன் நமக்குன்னு ஒரு தடயத்தை விட்டுட்டு போனான். இதாமா திருட்டு விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு? இல்லையம்மா, நாங்க அவங்களை இன்னும் பார்க்கவே இல்லையே. மாமா தயவு செஞ்சு இனிமே இந்த விஷயத்தை பத்தி வேற யார்கிட்டயும் பேசாதீங்க. முடியும்னா நீங்களும் அதை மறந்துருங்க. என்னம்மா இது, நீ ஏன் கலங்குற? ஏம்மா சொல்ல வேண்டாங்கிற? ஏன்னா இது அவ புருஷனுடைய கைகுட்ட. மாப்பிள்ளதா? அப்பா நம்ம இத கொண்டு வந்திருக்கவே வேண்டாம்பா. ஆமாண்ட. ஏப்பா எதுக்கு மூடி வைக்கிறோம்? அன்னைக்கு 10,000 ரூபாய் கேட்காம எடுத்துக்கிட்டு போனாரு, இன்னைக்கு 30,000 ரூபாய் திருடிட்டு போயிருக்காரு. நகம்மா நீ பெரியம்மா பேசாதே, நாலு பேருக்கு தெரிஞ்ச நம்மம்மான்னு தான் போகுமா? பொறுப்பெல்லாம் அவங்கிட்ட நாம ஒப்படைச்சோம், தாராளமா செலவழிச்சோம், இப்ப நிறுத்திட்டோம். வேற என்ன பண்ணுவான்? நல்லா இருக்கு, ஏழைக்கு கட்டி கொடுத்தேன்னு ஊரெல்லாம் இடக்காரம் பண்ணாங்க, பொறுத்துக்கிட்டேன். இப்ப ஒரு கொள்ளைக்காரனுக்கே கட்டி கொடுத்திருக்கேன்னு தெரிஞ்சா? ஆரம்பத்தில் இவன் அடக்காம போனதுனால இந்த அளவுக்கு வந்தாச்சு. ஆத்திரப்படாத நாகம்மா. நீங்க சும்மா இருங்க அண்ணா, இதுக்கு ஒரு முடிவு கட்டித்தான் தீரணும். இன்னைக்கு மாப்பிள வரட்டும், நானே நிக்க வச்சு கேக்குறேன். நீங்க ஒண்ணு கேட்க வேண்டாம், நானே கேட்கிறேன். இப்ப அவர் எங்க இருக்காரு? எங்க? அவங்க மாமன் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. என்னை மன்னிக்க வேண்டும் கன்னியரே, அந்த மயக்கத்தின் பொருள் என்ன? அவன் சொன்னது போலே நான் நடந்தேன், அந்த தோல்வி